ஆர்கே நகர் இடைத்தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்பட்ட தேர்தல் என்றும் தங்கள் கொள்கைகளை நிலைநிறுத்தவே இந்திய கம்யூனிஸ்ட் இந்த தேர்தலில் களம் இறங்குவதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தாப்பாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் இதனை அவர் தெரிவித்தார். யாரும் தேர்தலிலே வெற்றி என்பதை உறுதி செய்து கொண்டுதான் தேர்தலிலே போட்டியிடுவது இல்லை. எல்லோருக்குமே தெரியும், தேர்தலிலே ஒருவர் தான் வெற்றி பெறுவார். இப்பொழுது இங்கேயே ஒரு 40 பேர் போட்டி போடுகிறார்கள், 35 பேர் போட்டி போடுகிறார்கள். ஆனால் கேள்வி கேட்பவர்கள் பூராவும் என்ன கேட்கிறார்கள், கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் போட்டி போடுகிறது? ஏனென்றால் இந்திய அரசியல் சட்டம் 21 வயது வந்து யாரும் போட்டி போடலாம் என்று அனுமதித்திருக்கிறது. நாங்கள் போட்டி போடுகிறோம். நியாயமாக யார் நிற்கிறார்களோ, மக்களுக்கு சேவை செய்வார்களோ, அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்கலாம் என்று சட்டம் கூறுகிறது, ஜனநாயகம் சொல்கிறது. அதன்படி நிற்கிறோம்.